ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2014 வெளியான கீதாஞ்சலி அப்படின்ற ஹாரர் த்ரில்லர் தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் ஒரு வீட்டில் மர்மமான முறையில் ஒரு பெண் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறா. அவள் இறந்ததுக்கப்புறம் யாருமே அந்த வீட்டில் தங்க மாட்டேன்றாங்க, ஏன்னா தங்குறவங்களுக்கெல்லாம் அமானுஷமான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சீப்பாக இந்த ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்குது அப்படின்னு ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து தங்குறாங்க. அந்த ரெண்டு பேர் நாலு பேராக மாறுறாங்க. அந்த நாலு யங்ஸ்டர்ஸுக்கும் அந்த வீட்டில் நடக்கிற அமானுஷமான விஷயம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் இந்த படமே. ஃபன்னு கலந்த ஒரு ஹாரர் படம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவருக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்றது தான் ட்ரீம், அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் இவர்கிட்ட தரமான ஒரு கதை இருக்குதுங்க. அந்த கதையை எடுத்துட்டு ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்காக போறாரு. அந்த ப்ரொடியூசர் கதை கேட்டு முடிச்சுட்டு, இந்த கதையில எந்த ஒரு ஹாட்டான சீனுமே இல்லை, நீ ஒரு ஹாட்டான சீனை வச்சு கொண்டு வா, அப்பதான் பணம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் வேலைக்காக மாட்டார் அப்படின்ட்டு வேற ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்காக ஸ்ரீனிவாஸ் போறாரு. அந்த ப்ரொடியூசர் அவங்க வீட்டில் இருக்கிற ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து, இப்ப கதை சொல்லுப்பா, எனக்கு மட்டும் இல்லை என் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த கதை பிடிச்சா மட்டும்தான் நான் இந்த கதையில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அப்படியே உங்களுக்கு பிடிச்சாலும் நீ என்னோட சொந்தக்காரங்க கிட்டலாம் கதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஓப்பன் பண்ணால் ஒரு பொண்ணு ஆஃபீஸில் இருக்கா சார் அப்படின்னு சொல்லும்போது, இரு இரு, அந்த பொண்ணு எப்படி ஆஃபீஸுக்கு போனால், நடந்து போனாலா, பஸ்ஸில் போனாலா, காரில் போனாலா, பைக்கில் போனாலா அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்திலையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. கதையில் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேன்றாங்க. இப்படி இருந்தால் எப்படி நம்ம படம் எடுக்கிறது அப்படின்னு மனம் முடிஞ்சு போய் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஸ்ரீனிவாசோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் மேன் படம் எடுக்கிறதா சொன்னாரு, நீ அவர்கிட்ட போய் கதையை சொல்லு, கண்டிப்பா அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு, டேபிள் மேல அவருடைய கார்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸ்ரீனிவாஸ் டேபிள் மேல இருக்கக்கூடிய கார்டை கவனிக்காம தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவர் கண்ணில் ரமேஷ் ராவ் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனுடைய கார்டு கிடைக்குது. அந்த பிசினஸ் மேனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்கு சார், நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா படம் பண்ணலாம், நான் உங்ககிட்ட கதை சொல்றதுக்காக வரேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, உன்னுடைய கதையை கேட்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கிறேன்ப்பா, ஏன்னா நானே படம் எடுக்கிற மனநிலையில தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லிடுறாரு. பேசிக்கா இந்த பிசினஸ் மேன் தன்னுடைய அப்பாக்காக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆர்வமா இருந்தாரு. இப்போ ஒரு டைரக்டரே கால் பண்ணி கதை சொல்கிறேன் அப்படிங்கும் போது கதையை கேட்டுருவோம் அப்படின்னு அவரோட எல்லா மீட்டிங்குமே கேன்சல் பண்ணிவிட்டு கதை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க காலையிலேருந்து. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியுமே ஸ்ரீனிவாஸ் வரவே இல்லை. ரொம்ப கடுப்பான இந்த பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்காக வெளியே வராரு. அப்போ கரெக்டாக ஸ்ரீனிவாஸ் வந்து, சார் நான் தான் உங்ககிட்ட கதை சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இந்த பிஸ்னஸ் மேன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கு பொறுப்பே கிடையாதா, எப்போ வர சொன்னால் எப்போ வர, உனக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கும் போது, என்ன மன்னிச்சிருங்க சார், ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் சார் நான் இப்போ கதை சொல்கிறேன் அப்படிங்கும் போது, அதெல்லாம் முடியாது, ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு முன்னாடியே என்னை இவ்வளோ அலைய வைக்கிற, ப்ராஜெக்ட் தொடங்கிட்டா காசை வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்ல, சார் அப்படியெல்லாம் இல்லை சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சொல்லு அப்படின்னு இந்த பிஸ்னஸ் மேன் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாஸ் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட்ல அஞ்சலி அப்படின்ற பொண்ணுடைய வீட்டை காட்டுறாங்க. அந்த பொண்ணுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. செக்யூரிட்டி கீழே இருக்கிறாரு, அவர் அதை கவனிக்கிறாரு. என்னடா அது, அஞ்சலி அம்மாவுடைய வீட்டில் டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கே அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தரலான்னு பக்கத்தில் போறாரு. கரெக்டாக கரண்ட் கட் ஆயிருது. லைட்டர் ஆன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயும் நுழையிறாரு. அஞ்சலி அம்மா ஏதாவது உதவி தேவையா, டோர் ஏன் அப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு, இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அஞ்சலியோட ரூம்குள்ள அஞ்சலி தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறது அப்போதான் அவருக்கு தெரிய வருது. மறந்து போனவர் உடனடியாக போலீஸ்க்கு தகவலை கொடுத்துட்றாரு. சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. முதல் கட்ட விசாரணையாக அந்த டெட்பாடியை போய் பார்க்குறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே பெருசாக எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது இந்த செக்யூரிட்டி தான். அதனால் செக்யூரிட்டியை கூப்பிட்டு, எதுக்குடா கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, சார் இன்ஃபார்ம் பண்ணதே நான் தான், நான் எப்படி சார் கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்க, இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, மர்டர் பண்ணுறது தப்புன்னு தெரியும், மர்டர் பண்ணால் மாட்டிப்போனும் தெரியும், தெரிஞ்சும் மர்டர் நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் போலீஸை பொறுத்த வரைக்கும் சந்தேகப்படலான தான் தப்பு அப்படின்னு எல்லோருமே சந்தேகப்படுறாரு. இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. மூணு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வராரு. அப்போ இந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இப்போ யாருமே இல்லை சார், இரவான அலுவற சத்தமெல்லாம் கேட்குது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார், இந்த இடமே ஹாண்டட் பில்டிங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல, கஷ்டப்பட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கை கட்டி விட்டா இது ஒரு ஹாண்டட் பில்டிங் அப்படின்னு எல்லோரும் காலி பண்ணிட்டு போறாங்களா, அதுக்கு தான் ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கிறேன், ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், இவர் ரொம்பவே ஃபேமஸான சாமியார், இவர் இந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து பேயை ஓட்ட போறாரு, அதுக்கப்புறம் நாங்களே இந்த வீட்டில் வந்து தங்க போறோம், இங்கே பேய் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தன்னால எல்லோரும் நார்மலாக வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்ல, அந்த சாமியார் காரை விட்டு இறங்கின உடனே இங்கே பேய் இருக்கு, ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அஞ்சலி தற்கொலை பண்ணி இறந்து போனதாக சொல்லப்பட்ட அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போய் பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பூஜையை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவர் மந்திரிச்சு வச்சிருந்த அந்த எலும்புச்சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக சுத்த ஆரம்பிக்குது. அந்த எலும்புச்சம்பளத்தை தூக்கிட்டு வெளியே வராரு. இந்த வீட்டில் இருந்த பேயை இந்த எலும்புச்சம்பளத்துக்குள்ளே அடைச்சிட்டேன், இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஹாப்பியாக இந்த வீட்டில் நீங்கள் வாழலாம் அப்படின்ட்டு அந்த எலும்புச்சம்பளத்தை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக இவர் காரில் கிளம்புறாரு. போகும்போதே ஒரு லாரி வந்து இடித்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட் மூலமாக அந்த எலும்புச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா வெளியேறிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனரும் அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டில் தங்கவே இல்லை, வெளிநாட்டுக்கே போயிட்டாரு. பிரசன்ட் சுச்சுவேஷனில் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போயிடுது. பேலன்ஸ் கதையை வீட்டில் வச்சு கேட்குறேன் வா,
வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஸ்ரீனிவாசா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் இப்போ தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நான் வந்து பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாது, மினிமம் பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்ல. அப்போ மினிமம் பட்ஜெட்னா நீங்கள் ஒரு சின்ன ஹீரோ வச்சு தான் சார் படம் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் சொல்கிறாரு. யாரை வந்து இந்த படத்தில் ஹீரோவாக போடலாம் அப்படிங்கும் போது, இப்போதைக்கு கதை கேளுங்க, அந்த கதையோட ஃப்ளோவில் என்னையே ஹீரோவாக நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு ஸ்ரீனிவாஸ் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீனிவாசோடைய கதையில் அவரையே ஹீரோவாக வச்சு நம்மளை நினச்சி பார்த்துக்க சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அவர் தாங்க ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டிரெக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் வந்து போர்ட் ஆகிறாரு. அப்போ பஸ் கண்டக்டர் உன் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்கார போது பலி ஆளு பண்ணியே அப்படின்னு கலாய்க்கிறாரு. ஏங்க கலாய்க்கிறீங்க அப்படின்ட்டு இவர் போய் உட்கார, கரெக்டாக பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு உட்காருது. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நான் புக் பண்ண சீட்டு, விண்டோ சீட் வேணும் அப்படின்னு தான் புக் பண்ணியிருந்தேன், நீங்கள் எழுந்திரிச்சு போங்க அப்படின்னு அந்த பொண்ணு கூட ஒரே ஆர்கியூமெண்ட்டு. ஃபைனலி நம்ம ஹீரோ பக்கத்தில் ஹீரோனே உட்காந்துடுறாங்க. ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது, அப்படியே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பஸ்ஸுக்காரங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இவர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு, எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோன் கையை பிடிச்சிக்கிறாங்க, எதுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க, நான் பக்கத்தில் இருக்கிறேன்ல, அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் மேலே சின்ன லைட் இருக்குது, இந்த லைட்டை கூட போட்டுக்கோங்க, பாருங்கள் படம்லாம் கூட போட்டிருக்காங்க, படம் பாருங்கள் அப்படிங்கும்போது எங்கேயும் எப்போதும் படத்தில் அந்த பஸ் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் போயிட்டுருக்குங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான காட்சியை காட்டுவீங்க, ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கலனா இந்தாங்க இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னு ஹீரோன் அவங்களோட ஹெட்ஃபோன்ஸை கொடுக்க, உங்களுக்கு அப்படின்னு கேட்க எனக்கு வேணாம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் பாட்டை கேட்டு ட்ராவல் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பஸ்ஸில் யாருமே இல்லை. பக்கத்தில் இருந்த பொண்ணு அப்படிங்கும்போது அவங்களாம் எப்போ இறங்கிட்டாங்க, நீங்களும் இறங்கி போங்க அப்படின்னு சொல்ல இவரும் இறங்கி வராருங்க. அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு, அவருடைய ஃப்ரெண்டோடைய பேர் மது. இவங்க ரெண்டு பேருமே அன்எம்ப்ளாய்டாக தாங்க இருக்கிறாங்க. பேசிக்காக மது ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்ரீனிவாஸ் டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு இந்த மாதிரி புரோக்கர் டீட்டெயில் ஏதாவது தெரியுமாங்க, நாங்கள் வீடு தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இந்த மொபைல் இருந்து கால் பண்ணால் புரோக்கர் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு புரோக்கர் வர சொல்கிறாங்க. அந்த புரோக்கரும் பலதரப்பட்ட வீட்டை சொல்லி இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எங்ககிட்ட அவ்வளோ பணம் எல்லாம் இல்லைங்க, பாக்கெட்டில் வெறும் 5000 ரூபாய் தான் இருக்குது, அந்த 5000 ரூபாய்க்கு ஏதாவது வீடு கிடச்சதுன்னா சொல்லுங்க அப்படிங்கும்போது ஏன் இல்லை இருக்குது அப்படின்ட்டு இவர் யோசிக்கிறாரு. நம்மக்கிட்ட தான் அந்த ஹாண்டட் பில்டிங் இருக்கு இல்லையா, அங்கே தான் யாரும் தங்க மாட்டேன்றாங்க, இவங்க கிட்ட இருக்கிற 5000 ரூபாயும் பிடுங்கிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி அவர் தான் ஹவுஸ் ஓனர் அப்படின்ற மாதிரி ப்ரோட்ரேட் பண்ணி அந்த ஒரு வீட்டை சுற்றி காட்டுறதுக்காக நம்ம மதுவையும் ஸ்ரீனிவாசையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. 5000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வீடா, நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ரூம் வந்து பூட்டப்பட்ட நிலமையில் இருக்குது. அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸ்ரீனிவாஸ் பக்கத்தில் போகிறாரு. ஒன்றும் சரிங்க, அந்த ரூம் ஓப்பன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த ரூம்குள்ளே எங்கள் முதலாளி நிறையா பொருட்களை எல்லாம் வச்சிருக்கிறாரு, அதனால் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு கேட்டுட்டு அந்த வீட்டோடைய பால்கனிக்கு வந்தால் ஸ்ரீனிவாஸ் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. நம்ம மோசம் போயிட்டோம்டா மோசம் போயிட்டோம், நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், வீட்டோடைய பால்கனிலேருந்து பார்த்தா சுடுகாடு அப்படியே கிளியராக தெரியுது, வீட்டுக்கு பின்னாடியே சுடுகாடு இருக்குது. புரோக்கர் சொல்கிறாரு, இதுக்காக இப்படி பயந்தீங்க, சிட்டியில் பாதி வீடு சுடுகாட்டுக்கு மேலே தான் கட்டியிருக்கிறாங்க, நம்ம வீடு சுடுகாட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்ரீனிவாஸ் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. அப்போ கரெக்டாக மதுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அவருக்கு விப்ரோவில் வேலை கிடச்சிருக்குது. இந்த வீட்டுக்கு வந்த நேரம் பார்த்தீங்களா, அவருக்கு நல்லதே நடந்திருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் நல்லதே நடக்கும், இந்த வீடு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லி எல்லோருமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஸ்ரீனிவாசும் இந்த வீட்டில் தங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் டபுள் மைண்டாக தாங்க தங்குறாரு. இப்போ நம்ம ஸ்ரீனிவாஸ் கதை சொல்கிறதுக்காக ப்ரொடியூசர் தில்ராஜை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஆனால் செக்யூரிட்டி அவர் இங்கே இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்க இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ ரெண்டு நடிகர்களை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சினிமா வாய்ப்பை தேடி வந்து இப்போ வாய்ப்பு கிடைக்காதனால பணத்தை எல்லாம் இழந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஸ்ரீனிவாஸ் ப்ரொடியூசர் தில்ராஜோட வீட்டுக்குள்ளே போயிட்டு வரதை இவங்க கவனிக்கிறாங்க. இவரை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு சர்வைவ் ஆயிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து ஸ்ரீனிவாஸ் மதுக்கிட்ட சொல்கிறாரு, இந்த வீடு உனக்கு தான் அள்ளி கொடுத்துச்சு, எனக்கு ஒன்றுமே கொடுக்க கிடையாது, ப்ரொடியூசர் தில்ராஜ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்ல கரெக்டாக கதவு தட்டுற சத்த கேட்குது. இந்த ரெண்டு நடிகர்கள் தான் வந்திருக்கிறாங்க, நாங்கள் ப்ரொடியூசர் தில்ராஜோட கிரியேட்டிவிட்டி டீம்லேருந்து வந்திருக்கிறோம், உங்களுடைய கதையை ரிசர்ச் பண்ணிட்டு வர சொல்லி அவர் தான் அமிச்சாரு அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அதில் இந்த வீடு உனக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு மது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நாங்கள் உங்கள் கூட தான் கொஞ்ச நாள் தங்க போகிறோம், அப்புறம் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீனிவாஸ் சொல்கிறாரு. மது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு, ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறார் இல்லையா. மது ஸ்ரீனிவாஸ் இந்த ரெண்டு நடிகர்கள் உட்பட 4 பேர் இந்த வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. மது எப்போதுமே நைட் ஷிஃப்ட் போயிடுவாருங்க. இந்த நிலையில் நம்ம ஸ்ரீனிவாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நடிகர்களோடு சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு பழைய படங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் ஒருத்தர் வாஷ்ரூம் மிஸ் பண்ணுறதுக்காக போக அங்கே ஒரு உருவத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்து நான் உள்ள ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மூணு பேருமே உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே எந்த ஒரு உருவமே கிடையாது. டக்குன்னு கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது, மூணு பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அதில் அந்த ரெண்டு நடிகர்களும் எனக்கு சோறு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் தூங்குறேன் அப்படின்ட்டு அமைதியாக போய் படுத்துறாங்க. ஸ்ரீனிவாஸுக்கு பசிக்குது, சரி நம்மளாவது சாப்பிட்லான்னு வெளியே வந்து பார்த்தா சாப்பாடு சரக்கு பாட்டில் எதையுமே காணுங்க, எல்லாமே காணாமல் போயிடுச்சு, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஸ்ரீனிவாசும் மிரண்டு போயிடுறாரு. கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இந்த ராத்திரியில் நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கிறா அப்படின்னு பயத்தோட
கதவையே டோர் ஓப்பன் பண்ணா நம்ம ஸ்ரீனிவாஸ் கூட பஸ்ல டிராவல் பண்ண நம்ம ஹீரோயின் தாங்க வந்திருக்காங்க, நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. அப்ப ஸ்ரீனிவாஸ் சொல்றாரு, நாங்க தான் புதுசா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இதுக்கு முன்னாடி இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தங்கியிருந்தாங்க, தினமும் நான் இங்க தான் வருவேன், கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா இப்பவும் நீங்க வரலாம் வாங்க உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படிங்கும் போது, காஃபி என்னோட வீக்னஸ், சரி வாங்க எனக்கு காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல உடனடியா ஸ்ரீனிவாஸ் காஃபி போடுறதுக்காக போறாரு. பேசிக்கா நம்ம ஹீரோனுடைய பேர் அஞ்சலி, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் அஞ்சலி அப்படின்ற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே நம்ம ஸ்ரீனிவாசுக்கும் சரி மதுக்கும் சரி இந்த வீட்டில் தங்கியிருக்கிற ரெண்டு நடிகர்களுக்கும் தெரியவே தெரியாது. அப்புறம் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே ஸ்ரீனிவாஸ் தூங்கிடுறாரு. காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்கியிருக்கிற ரெண்டு நடிகர்கள் தான் வந்து எழுப்புறாங்க. இவர் விருக்குன்னு பயந்து போயிடுறாரு. பக்கத்தில் பார்த்தா நம்ம அஞ்சலியை காணும். எங்க அஞ்சலி அப்படின்னு கேட்கும்போது, அஞ்சலியா அப்போ நேற்று நைட் எங்கள் ரெண்டு பேர்த்த பெட்ரூம்குள்ள தூங்க வச்சுட்டு ஒரு பொண்ணு கூட நீ ஜாலி அடிச்சிருக்க இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை பஸ்ஸில் அவங்க என் கூட ட்ராவல் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே தங்கியிருந்தாங்களாமா, அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா இன்னொரு வாட்டி அவங்க வந்தாங்கன்னா எங்ககிட்டையும் இன்ட்ரோ கொடுக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசோடைய கதையில் ஒரு சில ரிசர்ச் எல்லாம் பண்ணணும், அதனால் நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த நடிகர்கள் சொல்கிறாங்க. சரின்னு கேட்டுட்டு இவங்க மூணு பேரும் வெளியே போய் ரிசர்ச் பண்ணுறன்ற பேரில் ஊரெல்லாம் சுற்றிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போதே இவங்க மூணு பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா கொலுசு சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது, பக்கத்திலேயே இந்த சுடுகாடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தூங்கினதுக்கு அப்புறம் பசிக்குதுன்னு பிரியாணி சாப்பிட்லான்னு வந்தேன், வந்து பார்த்தா நம்ம வாங்கி வச்சிருந்த பிரியாணியை காணோம், அதை வேற யாரும் சாப்பிட்டுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, நேற்று நைட்டு அதை சாப்பிட்டுட்டு போச்சு இல்லையா, அது பசிக்கிறதுனால தான் இங்கே வருது போல, நம்ம கிட்ட இருக்கிற ஃபுட்டெல்லாம் கொண்டாந்து டேபிள் மேலே வச்சிட்டோம்னா அது சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபுட் எல்லாத்தையும் கொண்டாந்து டேபிள் மேலே வச்சுட்டு இவங்க ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் வெளியே ஃபுட்டெல்லாம் எதையுமே காணுங்க, அந்த பேய் வந்து எடுத்துகிட்டு போனதா இவங்க நம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, யாருன்னு போய் டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் தாங்க வந்திருக்கிறாங்க. ஹீரோயின் வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஒருவேளை ஹீரோனை பார்த்து பேய்னு பயந்துட்டாங்க போல அப்படின்னு நினச்சா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கித்தா வெளியே வராங்க. ஓ நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்லை இல்லை அவங்கள பார்க்க வரதுக்கு தான் இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு மூணு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயின்ட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மூணு பேருமே காஃபி போட்டுட்டு வாங்க, அதில் எது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, மூணு பேருமே பார்த்தீங்கன்னா காஃபி போடுறதுக்காக போய் போட்டி போட்டுட்டு காஃபியெல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஸ்கிரிப்டை ரிசர்ச் பண்ணுறதுக்காக மூணு பேரும் வெளியே போகிறாங்க. அப்போ ஆக்சிடென்டலாக ஸ்ரீனிவாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தில்ராஜா பார்த்துறாரு. அவர்கிட்ட பேசலான்னு நினைக்கும் போது, ஒரு நிமிஷம் நீங்கள் இருங்க நான் போய் பேசிட்டு வந்துறேன் அப்படின்ட்டு இவர் போய் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா கை காமிச்சிட்டு அங்கேருந்து காரில் போயிடுறாரு. பேசிக்காக நம்ம ஸ்ரீனிவாஸ் போய் பேசிட்டாரு அப்படின்னா இவங்களோட வேஷம்லாம் வெளியே வந்துடும் இல்லையா, அதனால் பேச விடாமல் தடுத்துடுறாங்க. போய் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இவர் கேன்சர் பேஷண்ட்டு, ஸோ உங்ககிட்ட கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டார், ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, அதனால தான் அவர் ஹாய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பார். இப்போ மூணு பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோன் உள்ளே உட்காந்து இவங்க வச்சுட்டு போன பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தினமும் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போகிறப்ப இவதானா அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேரும் ஷாக் ஆகிறாங்க. ஐயோ சாரிங்க, இந்த மாதிரி இந்த வீட்டோடைய ஸ்பேர்க்கு எங்கிட்டையும் ஒன்று இருந்தது, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே இங்கே தங்கியிருந்தாங்க, நீங்கள் இல்லை அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தேன், எனக்கு ரொம்ப பசிச்சுது அதனால தான் எடுத்து சாப்பிட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே, உங்களுக்கு கிஃப்டெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷர்ட்டெல்லாம் எடுத்து கொடுக்க இவங்களும் நார்மலாகிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோனை பேயெல்லாம் நினைக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் தாங்க ஒரு அதிர்ச்சி நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு சில பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீனிவாஸ் கிட்ட கொடுத்து அந்த ரூம்குள்ளே வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ரூமா அப்படின்னு இவங்க மூணு பேரும் பார்க்குறாங்க. சரி அந்த ரூம்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு இந்த முறையாவது பார்த்துடலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க கொடுத்துட்டு போனால் அந்த மூட்டையை தூக்கிட்டு அந்த ஒரு ரூம்குள்ளேயும் போகிறாங்க. ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே அமானுஷமான சில சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நைட்டான கொலுசு சத்தம் கேட்குது, இவங்க சாப்பாட்டை வேற ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் வந்து எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ரூம்குள்ளே போனோடனே ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை பார்க்குறாங்க. அந்த ஆல்பத்தை எடுத்து பார்த்த உடனே மூணு பேர்த்துக்கும் பேரதிர்ச்சியாக இருக்குது. அந்த ஆல்பத்தில் நம்ம ஹீரோனுடைய ஃபோட்டோ, அதாவது அஞ்சலியோட ஃபோட்டோ இருக்குதுங்க. உடனடியாக மூணு பேரும் மிரண்டு போய் வெளியே வந்துடுறாங்க. உடனடியாக இந்த வீட்டை பிடிச்சி கொடுத்தாரலே அந்த வீட்டோடைய செக்யூரிட்டி, அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வருது, நான் ஒன்றும் இந்த வீட்டோடைய ஓனர்லாம் கிடையாதுங்க, மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிடுச்சு, அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ தான் அது அப்படின்னு சொல்ல, இப்போ மூணு பேர்த்துக்கும் இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. எது அந்த பொண்ணு மூணு மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுச்சா, அப்போ தினமும் நைட்டு வந்து எங்கள் கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு போகிற பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் மிரண்டு போயிடுறாங்க. ஸ்ரீனிவாஸ் சொல்கிறாரு, ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா, என்னோட பேக் தூக்கிட்டு வந்துடுறேன், எஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டே ஓடிடுறாங்க. நம்ம ஸ்ரீனிவாசும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு ஓடி வந்துடுறாரு. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இதை எல்லாத்தையுமே கதையாக இந்த பிஸ்னஸ்மேன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஆச்சா, இது என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மை கதைங்க, இதனால தான் லேட் ஆச்சு, லேட்டான கதையை தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி, சூப்பரியா உன்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி படம் எடுத்த மாதிரி இருக்கும், நீ மறுபடியும் போய் அந்த பேய் வீட்டிலேயே தங்கு, அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் எழுதி கொண்டு வா, அந்த பேய்க்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு உயிர் முக்கியங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஸ்ரீனிவாஸ் கிளம்பிடுறாரு. போகிற வழியில் ஒரு பொண்ணு மேலே மோதி கீழே விழுந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா வாங்கி
ஃபைன் கட்டிக்கிறாரு. அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் யோசிக்கிறாரு. அப்பதாங்க தெரிய வருது நம்ம அஞ்சலியோட ஃப்ரெண்டு தாங்க. அந்த போட்டோ ஆல்பத்தில் அஞ்சலி கூட நிற்கிற மாதிரி இவர் பார்த்துருக்கிறாரு. எனக்கு அஞ்சலியை பற்றி உங்கள் கிட்டிருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கும் போது அப்போதான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சலி சாவதுக்கு முன்னாடி மது அப்படின்ற ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்தா அதனால பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதுனால தான் அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த பையனுடைய பேர் மதுவா, அவன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கும்போது ஆமா அப்படின்னு சொல்ல உடனடியாக ஸ்ரீனிவாஸ் அங்கிருந்து அவருடைய ஃப்ரெண்டு மதுவை மீட் பண்ணுறதுக்காக வராரு. அப்போ கூட ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆயிடுச்சு மது, ப்ளீஸ் ஏதாவது பண்ணு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் இப்படி தான் எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்திட்டு இருக்கான் போல அப்படின்ட்டு ஏன்டா அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ண அப்படிங்கும் போது எந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அஞ்சலிடா அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருச்சா, எல்லாம் தெரிஞ்சு போச்சா, நான் உண்மையை மறைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வந்து குத்துற மாதிரி வந்து அவர் விளையாட்டு பண்ணிடுறாருங்க. ஏன்டா இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் மதுன்னு ஒருத்தர் இருக்கிறானா, அஞ்சலின்னு ஒருத்தி எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கும் போது சரி அஞ்சலி விடு, இப்போ ஒரு பொண்ணு வந்து 2 மாதம் அழுதுகிட்டு இருந்தது அது என்ன கதை அப்படின்னு கேட்க, அடாதி என் மேனேஜருக்கும் இந்த பொண்ணுக்கும் அஃபேரா, சேர்த்து வைக்க சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாஸ் இந்த வீட்டில் நடக்கிற அமானுஷமான விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்கிறாரு. அதே சமயம் அந்த 2 நடிகர்களையும் கூட்டிகிட்டு வந்து மது கிட்ட சொல்ல சொல்கிறாரு. சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மாமா வந்து சைத்தான் ராஜா இருக்கிறாரு, அவர் வந்து பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர்கிட்ட போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த சைத்தான்ராஜ் அப்படின்றவர் வந்து பேய் ஓட்டுறதுல பெரிய கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, இவர் எப்படி பேய் ஓட்டுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய் இருக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா பேய் இருக்கிற இடத்துக்குலாம் போகமாட்டார், இவரை பிடிச்சி அடிப்பார், டார்ச்சர் பண்ணுவார், கடைசியில் பேயே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான், அந்த மாதிரி தாங்க இவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த வகையில் நம்ம ஸ்ரீனிவாஸ் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும் போது கடைசி வரைக்கும் பேய் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சரிப்பா நானே டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் இவர் வந்துடுறாரு. இந்த வீட்டுக்குள்ளே இவர் தனியாக விட்டுறாங்க. அப்போ இவருடைய வீட்டுக்குள்ளே அந்த அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. சாப்பாட்டை வச்சுட்டு போனால் ஒரு அமானுஷமான உருவம் இவர் கண்ணு முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு போதுங்க. காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்குது. டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. அதான் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இறந்துட்டு தான் வந்து அவங்க சொல்லி வச்சிருக்காங்களே, எப்படி இந்த பொண்ணு உயிரோடு வர முடியும் அப்படின்னு ரொம்பவே அவர் பயப்படுறாரு. ஸோ வந்த உடனே அவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் எனக்காக காஃபி போட்டு தரீங்களா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு தலையெல்லாம் கூட வலிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தான் பேய் அப்படின்னு சைத்தான்ராஜ் நினச்சிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நான் பேயெல்லாம் ஓட்ட மாட்டேன், பேய் எனக்கு ஃப்ரெண்டு, ஈவன் பேய் தான் எனக்கு சோறு போடுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி மழுப்பிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எல்லோரும் எழுப்புறாங்க. ஸோ இங்கே பேய் இருக்குது அப்படின்றத அவர் உறுதி பண்ணிவிட்டு அங்கிருந்து பயந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தை மது கிட்ட சொல்லும்போது மது வந்து என்னடா இந்த காலத்தில் பேய் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி பேய் இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக செக் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உருவம் வருது வச்ச சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்றதுக்காக. அந்த உருவம் பேசிக்கிட்டு இருக்குதுங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரியாணியே வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, வேறு வேறு டிஷ்ஷெல்லாம் வாங்கி வைக்கவே மாட்டேன்றானுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தாங்க தெரிய வருது பேய் வேஷம் போட்டு ஒரு மர்ம நபர் தான் உள்ளே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இவங்க எல்லோருமே பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. உடனடியாக இவங்க எல்லோரும் சேர்ந்து பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த நபர் சொல்கிறாரு, பேசிக்காக இது ஒரு ஹாண்டட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தங்கவே இல்லை, நான் இந்த இடத்துல நிம்மதியாக தங்கிட்டு இருந்தேன், திடீர்னு நீங்கள் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டிங்க, நான் இங்கே தங்குறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு, உங்களையெல்லாம் பயமுறுத்தி விரட்டி விட்றலான்னு பார்த்தா நீங்கள் எனக்கு தினமும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் நானும் இங்கேயே தங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ புரியுதாடா இங்கே பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி மது சொல்லும்போது அப்போ தான் இன்னொரு விஷயத்தை நம்ம ஸ்ரீனிவாஸ் சொல்கிறாரு, இவன் பேய் கிடையாது அப்படின்னா அப்போ தினமும் அஞ்சலி வந்துட்டு போகிறாங்களே, அஞ்சலியோட ஃபோட்டோவை நான் ஆல்பத்தில் பார்த்தேன்ல, அப்போ அஞ்சலி பேய் கிடையாதா அப்படிங்கும் போது அதுக்கு அஞ்சலியே வந்து பதிலை சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பேயெல்லாம் கிடையாது, இந்த வீட்டில் தற்கொலை பண்ணி இறந்து போனது என்னுடைய அக்கா கீதாஞ்சலி, நான் அவளுடைய தங்கச்சி உஷாஞ்சலி, நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம், என்னுடைய அக்கா நல்லா பாட்டு பாடுவா, ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் நாங்கள் ரெண்டு பேருமே, ஸோ ஊருக்குள்ளே எங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் என்னுடைய அக்கா பார்த்தீங்கன்னா மது அப்படின்ற ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்தா, அவளுடைய காதல் வாழ்க்கை கூட நல்லபடியாக போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு நாள் இவன் இந்த வீட்டில் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா, போலீஸ்காரங்க கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு தான் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான், அதனால தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது அஞ்சலியோட பாய் ஃப்ரெண்டான மது பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறதா நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வராங்க. அப்போ தான் இவங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வருது. ஹீரோனுடைய அக்கா மது அப்படின்ற பையனை ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு வந்தாங்க, ரெண்டு பேர்த்துடைய காதல் வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்குது. இந்த நிலையில் தான் ஹீரோனுடைய அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனுடைய பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அங்கே வந்த பிஸ்னஸ் மேன் எனக்கு இந்த டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு அப்ரோச் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஆனால் ஹீரோனுடைய அக்கா மறுத்துட்டாங்க, இல்லைங்க நான் ஆல்ரெடி கமிட்டட், நீங்கள் இதை பற்றி நீ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விலகி போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் மேன் விடுறதா இல்லை, சரி நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணா, என் கூட ஒரு நாள் இரு அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் அப்ரோச்சுக்கு அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அதுக்கு எவ்வளோ வேணாலும் இந்த செக்கில் எழுதிக்கோன்னுலாம் சொல்லியிருந்திருக்கிறாரு. ஆனால் ஹீரோனுடைய அக்கா கண்டபடி கத்தி விட்டுட்டு அங்கிருந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ
இவனுடைய அக்காவும் காதலனும் இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கே இந்த பிஸ்னஸ் மேன் வந்துட்டாருங்க. இவன் இருக்கிறதுனால தான் நீ என் கூட வரமாட்டேன்றியா, இவனை அடிச்சு கொண்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாட்டிலால் இந்த ஹீரோனுடைய அக்கா பாய் ஃப்ரெண்டாக அடிச்சு போட்டுட்டு உடனடியாக நம்ம ஹீரோனுடைய அக்காவை அங்கே இருக்கிற ரூம்குள்ள கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்திருக்கிறாருங்க. வெளியே வந்த உடனே அடியாட்கள் கிட்ட இந்த மாதிரி இந்த செக்கில் எவ்வளோ வேணுமோ எழுதி காசாக மாற்றிக்க சொல்லு, கோர்ட்டு கேஸ்லாம் அலைஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த செக்கை கொடுக்கறதுக்காக இந்த பாடி கார்டு உள்ளே போயிட்டு சார் இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல உள்ளே போய் பார்த்தா கையை கழிச்சிட்டு நம்ம ஹீரோனுடைய அக்கா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. சரி இந்த எவிடன்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம ஹீரோனுடைய அக்காவை அங்கே தூக்கில் தொங்க வச்சுட்டு இதை பண்ணதெல்லாமே வந்து இந்த அக்காவோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு பணம் கொடுத்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்திருக்காங்க. எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டோன்னா கூட அந்த எவிடன்ஸை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இந்த பிஸ்னஸ் மேனை உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருந்திருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் உள்ளே வரும்போது காஃபி வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. இவங்க காஃபி போட்டதுக்காக உள்ளே போனாங்க இல்லையா, அந்த கேப்லலாம் நம்ம ஹீரோன் தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தையெல்லாம் வந்து ஸ்ரீனிவாஸ் கிட்டேயும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லும்போது நான் வந்து கதை சொன்னனே அந்த ப்ரொடியூசர் தான் வந்து குற்றவாளியா, ஓகே என்கிட்ட ஒரு தரமான பிளான் இருக்குது அந்த பிளானை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் வாயிலிருந்தே உண்மையை வரவழைச்சிருவோம், அதை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இந்த சைத்தான் ராஜ் கிட்ட நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு இவளை பேய் மாதிரி வந்து நீங்கள் நடிக்க வைக்கணும், ஸோ எத்தனை பேயை பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பிஸ்னஸ் மேனுக்கு தெரியாது கீதாஞ்சலிக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு, அதனால் நம்ம ஹீரோயினை பேய் மாதிரி நடிக்க வச்சோம் அப்படின்னா அவன் பயந்து போய் உண்மைகளெல்லாம் சொல்லிடுவான் அப்படின்றது தான் பிளானு. இப்போ நம்ம ஹீரோனுக்கு பேய் மாதிரி நடிக்கிறதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பேய் மாதிரிலாம் பயமுறுத்த தெரிய மாட்டேங்குது, ஏதோ ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஸ்ரீனிவாஸ் பார்த்தீங்கன்னா கதையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிறாரு, அதாவது இந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட, ஆக்சுவலாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேயை வந்து வன்புணர்வு பண்ணி கொன்னதே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் தான் அப்படின்னு அவரை டார்கெட் பண்ணியே சொல்ல இவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே இவன் ஏதோ ஒன்று பண்ணணும் தான் நினைக்கிறான் அப்படின்ட்டு இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஒரு வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவங்களுடைய பிளான் அதுதான், அவன் அந்த வீட்டுக்கு வரணும், நம்ம ஹீரோனை வச்சு மிரட்டி அவன் வாயிலிருந்து உண்மைகளை வர வைக்கணும் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் மேன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோனும் அங்கே பேய் மாதிரி வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் மேன் பயப்படுவார் அப்படின்னு பார்த்தா சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஸ்ரீனிவாஸ் மேலே கன் பாயிண்ட்டில் வச்சு என்னடி இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னை மிரட்டி உண்மைகளை வர வச்சிடலான்னு பார்த்தியா, அங்கே கேமரா இருக்கிறதையும் நான் கவனித்தேன், ஆமாம் நான் தான் பண்ணேன், ஏன்டா இவ்வளோ விஷயத்தை பண்ண தெரிஞ்ச எனக்கு அந்த பொண்ணுக்கு ட்வின் சிஸ்டர் இருக்கிறா இல்லையா அப்படின்றத ரிசர்ச் பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ உங்கள் எல்லோருமே சாவடிக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோனுடைய முகம் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுங்க. ப்ளூ கலரில் மாறிடுறாங்க. உடனடியாக அந்த ஒரு பிஸ்னஸ் மேனை போட்டு சரமாரியாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாங்க தெரிய வருது இங்கே இருக்கிறது உண்மையிலேயே வந்து நம்ம ஹீரோயின் கிடையாது கீதாஞ்சலியோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த மாதிரி பண்ணதுக்காக அவங்க அந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் மேனை கொடூரமாக சாவடிச்சிட்றாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. நான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்ட, அவள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டா உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்ல உள்ள இந்த பிஸ்னஸ் மேன் கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. கடைசி நேரத்தில் இவர் சொன்னது எல்லாமே ரெக்கார்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்து மது அப்படின்ற கீதாஞ்சலியோட பாய் ஃப்ரெண்டை வெளியெடுத்துடுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.